ரம்யா கிருஷ்ணன் ஆக்டிங் எக்ஸ்ட்ரா நிறி இந்த படத்திலே அது மட்டும்தான் உருப்படியா இருந்த ஒரே ஒரு நல்ல விஷயம். லாஸ்ட்ல வந்து கிளைமேக்ஸ் வந்து சொதப்பிட்டாங்க. ஐயோ பரமே அது மைக் டைசன் அடிக்கிறாங்க போட்டு என்ன பாப்பா அது பாப்பா மைக் டைசன் நடிச்சிருக்காரு படம் அந்த அளவுக்கு நல்லா அவனும் தான் அடிக்கிறாங்க. படத்துல ஒண்ணுமே இல்ல. மைக் டைசன் நடிச்சு அனலே பாண்டே நடிச்சு போதும் போதும். ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் கக்கப்போ யூடியூப் சேனல். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலை சக்தி சினிமாஸில் இருக்கும். எதுக்காக வந்திருக்கேன், பிரபல டேரக்டர் பூரிஜன தகித்த ரிலீஸான விஜய் தேவர்கொண்டா அனலியா பாண்டே சேர்ந்து நடிக்கும் தெலுங்கு டெபுட் ஃபிலிமான லைகர் மூவி ஃபேன்ஸ் ரிவ்யூக்கு தான் இருக்கும். ஸோ படம் எப்படின்னு உள்ள ஆடியன்ஸ் போயிருக்கேன் கேட்டு தெரிஞ்சல. அதுமாதிரி வீடியோ பார்த்துருக்க நண்பா நம்பி ஸ்கீழே ஒரு பில்லை கணக்கு டங்குன்னு தட்டி ஆளுன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் என்ன வீடியோ உங்கள் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ளே போகலாம். படம் எப்படி ப்ரோ இருக்கு? ஓகே ஓகே ப்ரோ. நல்லா என்ன விஷயம் சொல்ல வந்தாங்க? இல்லை இல்லை பிரதர், இப்போது நியூவாக தான் இருக்குது படம், நியூ ட்ரெண்டிங்காக தான் இருக்குது. ஆனால் கான்செப்ட் வந்து பழைய இதுவாக இருக்குது. படம் பார்க்கலாங்களா? ஆ பார்க்கலாம் பார்க்கலாம். என்ன கான்செப்ட்? ஆனால் லாஸ்ட்டில் வந்து கிளைமேக்ஸ் வந்து சொதப்பிட்டாங்க. படம் ஒன்றும் சரியில்லைங்களா? அவனுதான் கொஞ்சம் என்ன விஷயம் நல்லா இருந்துச்சு படத்தில்? ஃபுல்லாக ஃபைட்டு. ஓகே மைக் டைசன் நடிச்சிருக்காங்க படத்தில், அவரோட ஆக்டிங் நல்லா இருக்குங்களா? லாஸ்ட் ஃபுல்லாமே அவர் தான். அனலியா பாண்டியோட ஆக்டிங் படத்தில் என்ன விஷயம் சொல்லி வராங்க? ஓகே ஓகே. படத்தில் வந்து எதாவது மெசேஜ் சொல்லியிருக்காங்களா படத்தில்? பார்க்க தமிழ் படமே இருக்குங்களா தெலுங்கு படமே இருக்குங்களா? கான்செப்ட்லாம் எதுவும் இல்லை, ஆனால் ஃபைட்டிங் செம்மையாக இருந்துச்சு. லைகர் என்ற டைட்டில் எதுக்காக வந்தது படத்தில்? அவங்க ஓகே விஜய் தேவரோட ஆக்டிங் நல்லா இருக்குங்களா படத்தில்? ஓகே அனலியா பாண்டியோட ஆக்டிங் ஃபுல்லாக கிளாமர் தான். ஃபுல்லாக கிளாமர், அது கொஞ்சம் ஓகே. அது தவிர்த்து கதையை இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு. இல்லை பூரிஜான டைரக்ஷன் பண்ணிக்கிறார், அவரோட டைரக்ஷன் எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த படத்தில் அந்தளவு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரா? அவர் ட்ரை பண்ணியிருக்காரு பெஸ்ட்டாக. ஆனால் சொல்கிறாங்க சாங்ஸ்லாம் பார்க்கலாங்களா? சாங்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு புரியல, இருந்தாலும் ஓகே ஓகே. ரம்யா கிருஷ்ணன் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ரம்யா கிருஷ்ணன் ஆக்டிங் எக்ஸ்ட்ரா நிறைய இந்த படத்திலே அது மட்டும்தான் ஒரு பிடியாக இருந்த ஒரே ஒரு நல்ல விஷயம். என்ன ரோல் பண்ணியிருக்காங்க படத்தில்? அம்மா ரோல். ஓகே விஜய் தேவரகொண்டா நல்லா ஆக்ட் பண்ணுவார். ஸோ லேடிஸ்க்கெலாம் பிடிச்ச ஆக்டர், ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குங்களா படத்தில்? லேடிஸ் கன்ஃபார்ம் வந்து இந்த படத்தை பார்த்தா விஜய் தேவரகொண்டா கண்ணி ஆயிடுவாங்க. ஓகே ஒன் டைம் பார்க்கலாம், மோர் தென் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாங்களா? அப்புறம் பசங்க கன்ஃபார்ம் வைத்தறிச்சல் படம். அதனால் பசங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். என்ன இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு தருவாங்க. ஓகே ஒருத்துங்களா? ஒருத்து தான். கொடுத்த காசுக்கு? கொடுத்த காசுக்கு ஒருத்தான்னு கேட்டா இல்லை பார்க்கலாம் ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகே ஓகே. வேற விஷயம் சிஜி ஒர்க்லாம் அப்படின்னு சொல்லுங்க. சிஜின்னு படத்தில் இருந்துச்சா? இல்லை அது அப்படியே எல்லாமே நேச்சுரலாக இருந்த மாதிரி தான். ஓகே எங்கேயும் ஆட் பண்ண மாதிரி இருக்கு. சினிமா ஃபோட்டோகிராஃபி அது பக்கா அது பக்கா. ஓகே மியூசிக்லாம் ஓகேங்களா? மியூசிக் ஓகே தான். தெலுங்கு படம் இருக்குங்களா? தமிழ் படம் இருக்கு. தெலுங்கு படம் மாதிரி தான் இருக்கு.
தெலுங்கு படம் மாதிரி தான் தெலுங்கு படத்துல கொஞ்சம் அந்த கடைசி சீக்வன்ஸ் மட்டும் தான் வந்து கொஞ்சம் வெளிநாட்டு தளத்துல இருக்கே தவிர அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் மும்பைல எடுத்திருக்காங்கல்ல அதுதான் கொஞ்சம் தெலுங்கு படம் மாதிரி ஃபீல் ஆச்சு. படத்துல பில்டப் இருக்கா? பயங்கர பில்டப். என்ன விஷயம் பில்டப்பா இருந்துச்சு? என்ன விஷயம்னா மைக் டைசனோட சண்டை போட்டதுதான். ஓகே, பார்க்கல. அதுல வந்து அவர் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் மனசு ஆறுதல் ஆயிருக்கும். அவரோட ஆக்கிங் பாக்கலாங்களா? அவரோட ஆக்கிங் பாக்கலாம். மைக் டைசனோட ஆக்கிங் பாக்கலாம். நீங்க சிரிச்சிருக்கீங்க, நீ பாருங்க. மைக் டைசன் மைக் டைசன் ஃபேனா வந்துட்டு எனக்கு அழகு வந்துருச்சுங்க. நான் விட்டு இருந்தா தியேட்டர் விட்டு வெளியே ஓடி இருப்பேன். ஓகே, உட்காந்து பாக்கலாங்களா படம்? பாக்கலாம், ஒரு வாட்டி பாக்கலாம், ஒன் டைம் பாக்கலாம். ஓகே, ஆவரேஜ் தான். ஓகே, அது தவிர வேற என்ன விஷயம் தான் படம்? கிளைமேக்ஸில் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினச்சேன். மைக் டைசனோட ஃபேமிலியோட முடிச்சிட்டாங்க. படத்தில் நிறைய ட்ரோல் பண்ணுறாங்க, ரொம்ப நெகட்டிவாக ட்ரோல் பண்ணுறாங்க. படம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்களா? படம் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தா இந்த மாதிரி ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம். ஓகே, போட்டு விட்டாங்க சில இடத்துல. பார்க்க விஜய் தேவர்கொண்ட படமே இருந்துச்சுங்களா? ஏன், அதே லவ் அண்ட் அதே ட்ரைலர் வச்சு தான் வருது. இந்த கதையை வந்து அதே கான்செப்ட் தான். அனிலய பாண்டியோ ரொமான்ஸ் பயந்துட்டேன் அப்படியே படத்தில். அனிலய பாண்டியோட ரொமான்ஸ் ஓகே தான். மறுபடியும் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் லவர் படத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன்ன்ற மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வேலை அந்த படத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமான்ற மாதிரி எண்ணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே, நடுவில் வந்து சில ஃபைட் சீக்வன்ஸோட கொஞ்சம் மசாலா படம் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் லைகர் மூவியை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்கிறேங்க. நன்றி, பாய்.